உலக சரித்திரங்களில் இடம்பெற்றிருக்கும் மாவீரர்களும் மன்னர்களும் வெற்றிகளையும் தோல்விகளையும் மாறி மாறி சந்தித்து வந்தவர்கள் என்பதைத்தான் அறிகின்றோம். ஆனால் அலெக்சாண்டரின் சரித்திரத்தில் தோல்வி என்ற கூற்றுக்கு ஒரு வரியிலும் இடமில்லை. வெற்றி தேவதையின் மடியில் தவழ்ந்து வளர்ந்து வெற்றியே தம் வாழ்வாக கொண்டு முடித்தவராக விளங்குகிறார் அலெக்சாண்டர். வெற்றி என்ற நிலையில் தலைக்கணமும் சேர்ந்து வரும் மனிதர்களைத்தான் உலகில் நாம் கண்டிருக்கின்றோம். ஆனால் அலெக்சாண்டர் வெற்றியின் மூலம் இரக்கத்தையும் மனித நேயத்தையும் வளர்த்து கொண்டார். தோல்வியில்லா சரித்திரத்தை வரைந்தெடுத்து கொண்டார். அந்த மகத்தான மாவீரரின் வாழ்க்கையிலிருந்து இந்த மனித சமுதாயம் எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. உலகையே வெற்றி கொண்ட மாவீரன், ஆனாலும் அவன் மடிந்து போகும்போது உலகமே அவனுக்குள் புதைந்து போய்விட்டதா என்ன? அந்த ஒரு விஷயத்தை தான் உணர்ந்து வெளிப்படுத்தி மகத்தான சரித்திர நாயகனாக ஜொலிக்கிறார் அலெக்சாண்டர். உலகையே வெற்றி கொண்டவன் அலெக்சாண்டர், ஆனாலும் இவனால் போகும்போது எதையுமே எதிர்த்து செல்ல முடியவில்லை என்று தம்முடைய கல்லறைகளில் வாழ்வின் உண்மையை வாசகமாக குறித்து வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அலெக்சாண்டரின் வெற்றிகளை விட அவனின் கல்லறைகளில் அவனின் கடைசி விருப்பமாக பொறிக்கப்பட்டுள்ள வாசகமே உலக சரித்திரங்களை அனைத்தும் பின்னுக்கு தள்ளி முதன்மையாய் நிற்கிறது.